ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். நம்ம ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார். அவர் பேசும்போது அவர் வீடு கட்டி முடித்த அனுபவத்தை வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வீடு கட்டக்கூடிய அந்த அனுபவத்தில் வரக்கூடிய கசப்பான சம்பவங்களான அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து இந்த லாஃப்ட் சன்ஷேடு, வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடிய அந்த லோரு சொல்கிற பரணை அமைப்பது, ஸோ இதெல்லாம் தனியாக அளந்து இந்த தனியாக ஒரு ரேட் வந்து அப்ரோச் பண்ணாங்க கான்ட்ராக்டுக்காரங்க. ஸோ இது எவ்வளவோ நம்ம வாக்குவாதம் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததால் அந்த சமயத்தில் வந்து குடிப்போகக்கூடிய தருணத்தில் வந்து இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம செட்டில்மெண்ட் ஃபுல்லாக பண்ணிட்டோம். பட் குடிப்போனதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர் மனசில் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக அவர்கிட்ட நம்ம என்ன மாதிரியான டெஃபினேஷன் கொடுத்தோமோ அதை நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட்டாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கட்டுமான சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வீடு கட்டக்கூடிய ஒவ்வொரு உரிமையாளரும் தெரிஞ்சுக்கக்கூடிய முதல் விஷயமாக நம்ம பார்க்குறது, நம்ம வீடுங்கிறது நமக்கான மட்டும் அல்ல, நம்ம சார்ந்தவர்களுக்கும் அதை சார்ந்து வரக்கூடிய சந்ததிகளும் சேர்த்து தான் நம்ம வீடுங்கிறத நம்ம முழுமையாக கட்டி முடிக்கிறோம். ஸோ அப்படி கட்டக்கூடிய வீடுகளில் நம்ம பாதி ஸ்கொயர் ஃபீட் ரேட் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு பாதி 100 ரூபா 200 ரூபா சதுரடிக்கு வந்து விலை கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம ப்ராஜெக்டை கொடுக்கும் பொழுது அதில் வரக்கூடிய அந்த பில்டிங்கில் வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம சார்ந்து உள்ள சந்ததிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம கட்டும் பொழுதே இதை வந்து ப்ராப்பராக நம்ம வீட்டு பிளான் ரெடி பண்ணி அதுக்குள்ளே எஸ்டிமேஷன் போட்டு நம்ம ப்ராஜெக்டை முடிக்கும் பொழுது அந்த பில்டிங்கோட உறுதித்தன்மையை நம்மளால் நிர்ணயிக்க முடியுது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பில்டிங்கில் ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கிட்டால் கூட அது வீட்டின் உரிமையாளரோட பணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரீயாக செப்டி டேங்க் பண்ணித்தரேன், காம்பவுண்ட் பண்ணித்தரேன், மேலே டேங்க் வச்சு தரேன் அப்படிங்கிறத சொல்லி வேலையை வாங்குறவுடைய சூழ்நிலை இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பில்டிங்கில் எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள விலையை வந்து நம்ம வீட்டின் உரிமையாளர் தான் பணம் செலுத்துகிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சதுரடி ரேட்டில் மட்டும்தான். ஸோ இதில் வந்து முதல்ல நம்ம பில்டிங்கை வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் இல்லை லேபர் கான்ட்ராக்ட் ரெண்டு இதில் கொடுப்போம். இதில் டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பில்டிங்கில் உள்ள மொத்த எஸ்டிமேட், சன்ஷெடுங்க இருந்தாலும் சரி, லோ ரூப் சொல்கிற பரணையாக இருந்தாலும் சரி, லாஃப்டாக இருந்தாலும் சரி, ஸோ உள்ளே வரக்கூடிய இன்டர்னல் ஸ்டார்கேஸ் படிக்கட்டு இதுவாக இருந்தாலும் சரி, மொத்தமாக குவான்டிட்டி எடுத்து அந்த சதுரடி ரேட்டில் குவான்டிட்டி எஸ்டிமேஷன் போட்டு நம்ம அதை கொண்டு வந்துடுறோம். ஸோ அதனால் வெளிப்பக்கமாக பார்க்கும் பொழுது இது தனியாக வரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய இடத்துல பரவி இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லணும். நம்ம இதை லேபர் கான்ட்ராக்ட் மூலமா போகும் பொழுது தனியாக வருது. நம்ம வீட்டை தனியாக அளந்து சன்ஷேடுங்கிறதையும் தனியாக அளக்கும் பொழுது அது வெளிப்போகமாக தவறுதலாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் ரெண்டும் ஒன்று தான், டோட்டல் கான்ட்ராக்ட் போகும்போது அது உள் சன்ஷேடு எல்லாமே வந்து உள்ள அடக்கமாக அது ரேட்டுக்குள்ளேயே வருது. லேபர் கான்ட்ராக்ட் மூலமாக போகும் பொழுது அது வெளிப்போகமாக நம்ம அளக்கும்போது நமக்கு தவறுதலாக தெரியுது. ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே வந்து இந்த சதுரடி ரேட்டில் பண்ணும் பொழுது தான் இந்த பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் இன்னொரு விஷயம், சன்ஷேடு அப்படின்னு பார்க்கும்போது அது சாதாரண வேலையல்ல. நம்ம ப்ராப்பராக சென்டரிங் அடித்து அதில் கம்பி கட்டி அதுக்கு அப்புறமா ஃபர்தராக நம்ம அதை பிளாஸ்டிங் பண்ணி குளவு முதற்கொண்டு ப்ராப்பராக பண்ணி முடித்ததுக்கப்புறமா சன்ஷேடு கீழே வரக்கூடிய பார்டர் வந்து சரியாக பண்ணி முடிக்கணும். ஸோ இவ்வளோ வேலைகள் வந்து இந்த சன்ஷேடு அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் வந்து அமையுது. ஸோ இதில் எப்படி வந்து அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்தவித எண்ணமுமே வந்து யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம கான்ட்ராக்டை சூஸ் பண்ணி அந்த வேலையை அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிருந்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணுறது சூழ்நிலை வந்து கண்டிப்பாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டி கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.